ஸோ ஹை கை இஸ் வெல்கம் டு ஏஏ ஸ்கிராஸ் அண்ட் ஃபன் ஸோ நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா மொட்டை வந்து கடைசியாக ஒரு ஆக்சிடண்ட் ஆகிருக்கும் ஸோ இந்த ஆக்சிடெண்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா கார் பார்த்தீங்கன்னா சரியான அடி வாங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து ரெண்டு ஹெட்லைட்டுமே காணும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜண்டில் அந்த கண்ணாடி கிளாஸ் இருக்கும் பார்த்திங்களா அதுவும் இல்லை அப்புறம் முன்னாடி பார்த்திங்கன்னா உள்ளே போயிடுச்சுங்க உள்ளே போயிடுச்சு அப்புறம் இன்ஜின்லாம் சரியான பயங்கரமான அடி வாங்கியிருக்கு ஸோ மொட்டை பார்த்திங்கன்னா ஏதோ உயிரோடு தப்பிச்சு வட்டாப்பில் ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரங்க்லி இன்னும் இன்னும் பிஸ்னஸ் டூர்லேருந்து வரல பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டூர்னு சொல்லி எங்கெங்கே சுற்றிட்டு இருக்கானோ சரி பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து நம்ம மொட்டோ நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ அதனால் ஃபோன் அடிச்சு எங்கே ஃபோன் அடிச்சானு கேட்டிங்கன்னா அந்த இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அங்கே ஃபோன் அடிச்சு கார் எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்ட்டு வந்துட்டு ஸோ பார்த்தீங்கன்னா எவனுக்கு காரும் தெரியல ஸோ அது வேறு எவனுக்கு கார் நம்ம எடுத்து வந்ததுன்னு தெரிஞ்சுச்சுன்னா அவன் வேறு வருவான் போல் யார் எடுத்து இந்த யார்கிட்ட கார் எடுத்தா தெரியல சரி விடுங்க அது எதுக்கு ஸோ மொட்டை அம்மாட்டே இருந்தால் கார் ஷோரும் போச்சு அவன்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டும் போச்சு கிட்டத்தட்ட அவன் உயிரே போக போச்சு இது வந்து எல்லாத்தையும் தப்புச்சு வந்திருக்காப்புல ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் கேர்ள் ஃப்ரெண்டு காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளில் இருக்கான் ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் பார்த்தீங்கன்னா மொட்டை அம்மா கீழே படுத்து தூங்கிட்டாப்புல ஸோ முட்டை அவன் அந்த ப்ராப்ளத்தை எப்படியாச்சும் சால்வ் பண்ணி ஆகணுமே நம்ம என்ன பண்ணுறது நம்ம கேள் ஃப்ரெண்ட்டை தான் காப்பாற்றணுமே நம்ம என்ன தான் பண்ணுறத நம்ம ஒத்தாலாக இருந்துட்டு என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கிறப்ப டக்குன்னு அவன் தலையில் வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அவனோட ரெண்டு பேர் வந்து வராங்க அது வந்து யாரும் கேட்டால் அதை வந்து அவனே ஃபோன் அடிச்சு இப்போ வர சொல்ல போகிறான் அப்போ நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம முட்டை அவன் பார்த்தீங்கன்னா கீழே படுத்துக்கிட்டுவேன் வெளியில் அஞ்சு போகிறான் ஸோ எதுக்கு வெளில அஞ்சு போகிறான் இங்கே நீனா அவனை ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் அடிக்கிறான் ஸோ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபோன் அடிச்சு இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபோனில் சொல்கிறான் ஸோ அதுக்கு அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் இருமாப்பில உனக்கு ஒரு இரு நான் இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றாங்க வராங்க ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா பெரிய ஆக்ஷன் பிளாக் காற்றுருக்கிறான் இன்றைக்கி அப்படின்ட்டு புஷ் அப் பண்ணுறாப்புல வெயிட் லிஃப்ட் பண்ணுறாப்புல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸசைஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்க எக்ஸசைஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவனுக்கு ஒரு பிரச்சனை உடனே அவன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பறந்து ஓடி வராங்க ஸோ கார்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது பார்த்திங்கன்னா ஹைப்பர் காராக இருக்கும் போல் அதனால் ஹைப்பர் காருன்னு கேட்டிங்கன்னா சூப்பர் காருக்கு மேலே பார்த்திங்கன்னா ஹைப்பர் காரு பார்த்திங்கன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரே காரில் தான் வராங்க ஸோ கலர் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஒருத்தர் வந்து இண்டிகேட் பண்ணுறது அந்த காரோட கலர் பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் ஆரஞ்சு ஸோ அது யார் இண்டிகேட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் ஒன் பண்ணுங்க இப்போ தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கார் பார்த்தீங்கன்னா சம ஸ்பீடாக போகுதுங்க அப்போ நம்ம எந்த டேரக்ஷன் வந்து டேர்ன் பண்ணுறோமோ பின்னாடி விங் இருக்குது பாருங்களேன் அதுவும் அந்த டேரக்ஷன் வந்து லிஃப்ட் ஆகுது அதெல்லாம் கார் லெவலில் இருக்குது சரி இப்போ மொட்டை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மொட்டை அவங்க பிரச்சனை பறந்து ஓடி வராங்க சரி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொடு இருக்கிறதுக்கு நம்ம மொட்டை அவங்க கொடுத்து வச்சிருக்கணுங்க சரி இப்போ இப்போ வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே வந்து அதை ரெண்டு பேர் யார் அப்படின்றத பார்த்துருவோம் ஓகே இப்போதான் காரை விட்டு வெளில இறங்கியாச்சுங்க சரி ஸோ யாருங்க கேட்டிங்கன்னா நம்ம அயன்மேன் வந்திருக்காப்புலங்க நம்ம மொட்டா வாங்க உதவி பண்ண அப்புறம் அது யார்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பைடர் மேனு பார்த்தீங்கன்னா அயன் வந்து ஸ்பைடர் மேனே கூப்பிட்டுட்டார் அவராக ஒரு ஷூட்டு வந்து தயாரித்து கொடுத்து பார்த்தீங்கன்னா அயன் ஸ்பைடரை வந்திருக்காப்புல அப்புறம் நம்ம அயன் மேனும் வந்திருக்காப்புல பார்த்தீங்கன்னா அயன் ஸ்பைடர் பாருங்கள் விரலாவில் இருக்காப்புல சூட்டை போட்டுக்கிட்டு அடுத்து நம்மளோட அயன்மேன் பார்த்தீங்கன்னா மார்க் எயிட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா இது வரல இருக்குது சரி வாங்க இப்போ நம்ம போய் மொட்டாம் அம்மா பார்ப்போம் ஸோ மொட்டை அம்மா என்ன பண்ணுறான்னு தெரியல ஸோ அயன்மேன் வந்து உள்ளே மெதுவாக நடந்து போகிறாரு ஸோ மொட்டை அம்மா பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தவன் எப்படி நிற்கிறாங்க பாருங்களேன் இங்கே ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாப்புல பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து பார்க்குறாப்புல ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோன் அடிச்சு கூப்பிட்டதுனால பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்திருக்காங்க ஸோ யோகா தான் பார்த்திங்கன்னா நம்ம மொட்டை அம்மாட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு ஸோ அயன்மேன் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை உனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நான் தான் மாப்பிள்ளை முதல்ல வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்கிறான் இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா முதலந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத விழாவறையாக ஒன்று கூட விடாமல் சொல்லிகிட்டு இருக்கிறான் வருத்தத்தோட அதுவும் இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்காங்க ஸோ மொட்டா பார்த்தீங்கன்னா முழு கதையை வந்து கொட்டி தீர்த்துட்டாப்புல ஸோ இப்போ நம்ம மொட்டாம் வந்து எங்கே போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த வெஸ்டர் அந்த மாஃபியா டார் இருக்கான் பார்த்திங்களா அவன் வீட்டை தேடி போகிறாங்க ஸோ யார் யார் போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம மொட்டா அம்மாவும் அயன்மேனும் போகிறாங்க ஏன்டா ஸ்பைடர் வரலையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காரில் போய் தான் ரெண்டு பேர் தான் போக முடியும் ஸோ ஸ்பைடர் மேன் வர்றதுக்கு வந்து இடம் இல்லை பார்த்தீங்கன்னா மொட்டை வந்துட்டு ஸோ ஸ்பைடர் மேன் இங்கேருந்து பார்த்துக்க யாராச்சும் வராங்களாம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அயன் மேனும் மொட்டாவும் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு அந்த டெவின் வெஸ்டன் அவன் வீட்டை கண்டுபிடிக்க போகிறாங்க ஓகே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து தேர்தலில் இருந்து இறக்கிட்டாங்க டெவின் வெஸ்டனோட வீட்டை இருக்கிறாங்க ஸோ அயன் மேன் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு என்ன ரிசர்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டெவின் வெஸ்டன் வீடு எங்கே இருக்கு அப்படின்ட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு ஸோ ஜார்விஸோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு மொட்டாவை பார்த்தீங்கன்னா கார் டிரைவ் பண்ணிட்டு அயன்மேன் அந்த கார் வேறு லெவலில் இருக்குது எங்கே வாங்கின அப்படின்னு கேட்குறான் ஒன்றே அயன்மேட் வந்து இந்த கார் பார்த்தீங்கன்னா எனக்காகவே நான் வந்து ரெடி பண்ண சொன்னேன் அதனால் பார்த்தீங்கன்னா என்னோடய சூட் கலர்லேயே இருக்குது ரெட் அண்ட் ஆரஞ்ச் கலரில் அப்படின்னு சொல்கிறாரு உடனே இதில் வேறு ஏதாச்சும் ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கா உடனாக தயாரிக்கப்படுதில் அடிக்கி மொட்டாமல் கேட்குறான் உடனே அயன்மேன் வந்து இதில் பறக்க முடியும் அப்புறம் ஜம்ப் மோடு அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இப்பயே ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நம்ம அயன்மேன் கேட்குறாரு ஸோ மொட்டாமல் யோசிச்சுட்டு சேரி நம்ம இப்பயே ட்ரை பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு காரை வந்து ஓரத்தில் நிப்பாட்டுறான் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைமோடு வந்து ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிக்கிறான் மொட்டாமா ஓகே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளை மோடு ஆன் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா கார் இப்போ தான் ஃப்ளை ஆகுது ஏங்க ஃப்ளை ஆகுதுங்க பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகிறதுக்கு பார்த்திங்கன்னா பூஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம் ஸோ அப்போனா டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கிட்டே போகுது ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மன்னியே ஸ்பீடு போட்டு பார்ப்போம் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு கமான் கமான் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு தெரியல ஏங்க பார்த்தீங்கன்னா கார் அயன் ரெடி பண்ணது பார்த்தீங்கன்னா பறக்குது ஸோ வேறு லோவில் இருக்குதுங்க போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மேஸ் பேங்க்கோட ஹைட்டாக இப்போ நம்ம தாங்க இருக்கிறோம் பாருங்களேன் எல்லாத்தோட ஹைட்டாக இப்போ நம்ம தான் நின்றுட்டு இருக்கிறோம் வேறு லெவலில் இருக்குயா அதே மாதிரி இந்த மாதிரி கார் நம்ம ஒட்டாம கூட வாங்கலாமா அப்படின்றத நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம முன்னாமாக்கும் இதே மாதிரி ஒரு கார் ஒன்று வாங்கிடுவோம் ஓகே ஸோ டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கிட்ட என்ன த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் போகுது ஸோ எவ்வளோ போகுது தெரியலை ஸோ அவர் வந்து நம்ம அப்படியே டாப் ஸ்பீடு வந்து செக் பண்ணிடுவோம் வாங்குங்க ஐயோ தெரியாமல் இப்போ இன்ஸ்டா டே ஒட்டாமா போகுது போகுது ஃபோர் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துடும்மா எங்க ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துடும் நினைக்கிறேன் எங்கே ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் தேர்ட்டி வந்துடுச்சுங்க ஐயோ எங்கே பார்த்தீங்கன்னா கார் செம்ம ஸ்பீடாக போகுதுங்க ஏன்னாப்போ நம்ம காரை வந்து லேண்டு பண்ணிவிட்டு நம்ம டெவின்வேஸ்டை போய் தேட ஆரம்பிப்போம் நம்ம லேண்டுக்கிட்டே இருந்தால் நம்ம வந்து லேண்டுக்கிட்டே தான் இருப்போம் ஏங்க இன்னொரு மோடு இருக்குல்ல ஜம்ப் மோடுன்ட்டு அதையும் நம்ம வந்து டைப் பண்ணி பார்த்துருவோம் வாங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளை மோட் ஆஃப் பண்ணிட்டு ஜம்ப் மோட் ஆன் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் பார்த்திங்களா ஜம்ப் பண்ணுது பார்த்தீங்கன்னா ஜம்ப் பட்டன் இருக்குது ஸோ அதை கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன்லாம் செம எப்படி சொல்கிறது பவராக ஒரு கை நம்ம கார் வந்து ஜம்ப் பண்ண வைக்கிது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு நம்ம மொட்டை பார்த்திங்கன்னா கார் வந்து குடிச்சு போயிடுச்சு ஸோ உங்க வந்து கேட்குறான் அயர்மேட்டேன் எனக்கும் அந்த மாதிரி ஒரு கார் ரெடி பண்ண தெரியுங்களா அப்படின்னு அயன்மேட்டை பார்த்து கேட்குறான் உடனே மொட்டை அயன்மேன் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு கார் வந்து ரெடி பண்ணி தானே ஃபஸ்ட்டு இந்த பிரச்சினைலாம் முடிட்டு அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா மொட்டை அவன் வந்து குதித்து குதிச்சு போயிட்டுருக்கா உடனே ரோட்டில் போக சொன்னால் எங்கெல்லாம் குதிச்சு போயிட்டுருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கார் தலையில் போய் லேண்ட் ஆகுறாப்புல அன்னையா அந்த ஜம்போடு போன பார்த்திங்கன்னா விரளவுல இருக்குது சரி இப்போ நம்மளோட தேடுதல் வேட்டைக்கு வந்து இறங்கிடுவோம் ஏன்னா நம்ம லேண்ட் ஆரம்பிச்சா லேண்டுக்கிட்டே இருப்போம் ஐயோ யோ 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 ஐயோ போச்சுடா ஏங்க நம்ம டபுள் ஜம்ப் பண்ண முடியுதுங்க இங்கே மாதிரிங்க ஏ பார்த்தீங்களா புது புதுக்க காமிச்சு கற்றுக்கிட்டாப்புல ஏய் ஏ கீழே உளுந்தினா கார் சந்தரிடா ஃப்ளைமோனு வேறு இப்போ ஆன் பண்ண முடியாது இல்லை நேரம் யூஸ் பண்ணிட்டேன் போச்சுங்க பண்ணா இப்போ மொட்டாமா எப்படி கீழே வரப்போகிறான்னு தெரியல ஏ அயன் மேன் கார்னா இது ஓ கார் கூட இல்லைடா போச்சே போச்சே அடையமாக மொட்டாம்பா இருந்தாச்சு ஐடியா கீழே இறங்குறதுக்கு ஏன்னா இவ்வளோ ஹைட்டத்து ஒரு கார் குளிச்சுனா வெடிச்சிடும் எப்படி ரேன் பண்ண போகிறான்னு தெரியல டேடி டே டே டி டி ஸ்லோ பண்ணுறாங்க மொட்டாமா அப்படி ஏ ஹே பாடுறோம் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து வித்தக்காரனாக இருக்கானே ஓகே ஸோ ஃபைனலி இப்போனா நம்ம டெவின் மேஸ்ட்ரோட வீடு வந்து கண்டுபிடிச்சாச்சு ஸோ தேங்க்ஸ் டு அயன்மேன் அண்ட் ஜாவீர்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட மேப்பில் வந்து குறிச்சிருக்காரு நம்ம மேனு ஸோ இப்போ நான் வந்து அந்த மேப்பில் அந்த லொக்கேஷன் காட்டுற இடத்துக்கு போயிரும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி மைல் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா வேமா போயிடலாம் அந்தமாதிரி இங்கே அந்த மலை மேலே அன்னைமா தூரத்தில் ஒரு வீடு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா கார் ஒன் சிக்ஸ்டி செவன்ட்டி போகுதுங்க குறுக்க வந்துடுறாங்கடா புயல் கணக்கத்தில் போயிட்டு மொட்டை ஆமாம் அவன் ஏற்கனவே சும்மாவே பறப்பான் இல்லை இந்த காரில் ஃப்ளைங் மோடு வேறு இருக்குது இனிமேல் பயங்கரமாக பரப்பாப்பில்ல சரி பார்த்தீங்கன்னா வீடு வந்து கிட்டே வந்துருச்சுக்க பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஒரு டேர்னிங்கை போட்டால் முடிஞ்சு இந்த வளைவை முடிச்சு போனால் வந்து நம்ம வீடு வந்துருச்சுக்க பார்த்தீங்கன்னா ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த டெவிட் வெஸ்டர்னு பார்த்தீங்கன்னா அவன் கேள் ஃப்ரெண்டும் இங்கே தான் இருக்காப்புல நம்ம போட்டால் அவடோட மாமனார் இங்கே தான் இருக்காப்புல ஆனால் என்ன மாமனார் தான் கிறுக்கு பிடிச்சோம்னா இருப்பான் போல பார்த்தீங்கன்னா ஒன்னே பார்த்திங்கன்னா கடத்தி வச்சிருக்கேன் சரி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தினா சந்தேகம் வந்துடும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மழைலாம் இருக்குது ஸோ அந்த மலை மேலே தான் கார் வந்து நல்லா ஏறும் அப்படின்னு நம்ம அயன்மார் சொல்கிறாரு அப்படியே அப்படி சொல்லிட்டு போட்டால் மட்டா போட்டால் இந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா காரை வேகமாக ஏற்றுறாப்புல ஏற்றுவா ஏற்றுறான் கைப்பில்லை அப்படின்னு வேகமாக ஏறட்டான் அதனால் மேலே ஏறினது தடுமாறுது இருந்து அப்போனா ஏறிச்சு ஓகே ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒட்டி கீழே அரைக்கிறது மொட்டை அவன் வந்து ஒரு ஸ்கோப் போட்டு பார்க்குறான் அவன்ட்டு இருக்கிற ஒரு ஸ்வைப்பருக்கனால ஆனால் பார்த்தீங்கன்னா எத்தனை கார்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நிறைய கார்ட்ஸ் நிற்கிறாங்க ஸோ அவன் வந்து மாஃபியா பாக்ஸ் அப்படின்னா இன்னும் நிறைய கார்ட்ஸ் நிற்பாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னா தெர்மல் ஸ்கோப் இருக்கும் பார்த்திங்களா ஸோ அதை மாற்றிட்டு வந்து அந்த வீட்டை பார்க்குறான் உடனே பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஷாக்கு என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தெர்மோல்ஸ்கோப்பை வச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது சின்ன சின்ன எறும்பு மாதிரி அந்த வீட்டு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் நிற்பாயம் போல் அப்படின்னு பாருங்கள் எத்தனை பேர் நிற்கிறாய் பாருங்கள் மாஃபியா பாஸ் மாஃபியா பாஸ் தான் ஏன் பாருங்கள் எத்தனை கார்ட்ஸ் நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க டெவிட் வேஸ் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா வீட்டோட நிற்பாய் போல் எங்கே எத்தனை தான் ஐயோயோ கேஜிஎஃப் படத்தில் வர மாதிரி கேட்டுக்கிட்டே கார்ட்ஸு மைடுக்கிட்டே கார்ட்ஸ் அந்த மாதிரி வீட்டு என்ட்ரன்ஸில் கார்டு அப்புறம் கதவுக்கிட்ட கார்டு ஸ்விம்மிங் பூலில் கார்டு ஒட்டாம்படியில் காடு எத்தனை கார்டெலாம் வச்சுருக்க என் இன்னும் இன்னொருத்த கார்டுலாம் நிற்கிறேன் நமக்கு தெரியலை இத்தனை கார்ட்ஸ்லாம் தாண்டி நம்ம ஒட்டாவை மாப்பை எப்படி எடுக்க போகிறான் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாற்ற போகிறான் அப்படின்னு தெரியலை அதுக்கு நம்ம அயன் ஏதாச்சும் ஒரு வழி வச்சுருப்பாரு போய் கேட்போம் அயன் பண்ணிட்டேன் ஸோ மொட்டாம்பையை அவன் கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாற்றுறது வழி தெரியுமா அப்படின்னு நான் ஃப்ரெண்டு கேட்குறான் உடனே அயன் பண்ணதாக சொல்கிறான் நான் இங்கேருந்து எதுவும் சொல்லலாம் சொல்ல வேணாம் நம்ம வீட்டில் போய் பேசிக்கோம் ஏன்னா எதுவும் கார்ட் சில பேர் நிற்கிறாங்க நம்ம பார்த்த பிரச்சனை இருக்கிறோம் நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் அப்படின்றான் உடனே சரி அப்படின்ட்டு மொட்டை பார்த்திங்கன்னா காரில் போய் ஏறி உட்காடுறான் நீங்கள் கேட்கறாங்கன்னா நான் இவ்வளோ கார் அடி வாங்கினேன் இப்போ பூசு மாதிரி இருக்குன்ட்டு ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேன் நடந்து நிற்கிறாப்புல பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி வச்சிருக்காரு ஸோ ஏட்டோ தான் கார் அடி வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா பார்க்க மறுபடியும் பூசு மாதிரி வந்துடும் அதான் அந்த புது டெக்னாலஜி நம்ம ஹேன் பண்ணிருந்து அவர் காரில் தான் வச்சிருக்காரு இதே டெக்னாலஜி ஏன் கார்லேயும் வச்சுருக்கான் அப்படின்ட்டு நம்ம மொட்டை அவன் கேட்குறான் ஏறி வச்சுருக்கப்பா முதல்ல அந்த பிரச்சனையை முடிப்போம் வாப்பா நம்ம முதல்ல நம்ம வீட்டுக்கு போவோம் இங்கே பார்த்துட்டு கேஸ் ஆயிரும் இது ஃபஸ்ட் அந்த காட்ஸ் என்ன கன்று வச்சுருக்காங்கன்னு பார்ப்பான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்ஜே கன் தாங்க வச்சிருக்காங்க லாங் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா யாருக்கும் வராது ஷார்ட் ரேஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஜே தான் வச்சுருப்பேன் போல் ஏன்னா எஸ்எம்ஜி தான் மோஸ்ட் ஆஃப் த காட்ஸ் வச்சுருக்காங்க மொட்டை பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் வச்சு பார்க்கும்போது தெரிஞ்சுச்சு ஸோ இப்போ ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகிறாங்க ஸோ வீட்டுக்கு போயிட்டு என்ன பேசிக்கிறாங்க என்ன பிளான் போடுறாங்கன்னு தெரியல வீட்டுக்கு போனாலும் தெரியும் ஸோ வாங்க ஏமா வீட்டுக்கு போய் பார்ப்போம் இங்கே என்ன ப்ளான் போடுறாங்கன்ட்டு ஓகே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு வேளையே வீட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ வீட்டுக்கு வந்து ஸ்பைடர் மேன் ஸ்பைடர் மேன் கூப்பிட்றாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன் ஆலையை காணும் அந்த வெள்ளை எங்கேயாச்சும் போயிருப்பா மக்களை காப்பாற்றா அப்படின்றாங்க ஸோ அயன்மேன் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு ஸோ இந்த மிஷினுக்கு வந்து ஸ்பைடர் மேன் வேணால் ஏன்னா வந்து சின்ன பையனாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து ஒரு கேங்ஸ்டர் தெரியும் அந்த கேங்ஸ்டர் நான் வந்து வர சொல்கிறேன் அந்த கேங்கஸ்டர் வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸோ நான் அவர் வர சொல்கிறேன் அவர் வந்தார்னா அங்கே இருக்கிற அந்த நூறுக்கு மேலே இருக்கிற கார்டையும் பார்த்தீங்கன்னா ஒத்தாலாக அவரே போடுவார் அப்படின்னு சொல்கிறாரு மோ நம்ம அயன்மேன்னு ஸோ மொட்டமாக சரி அவர் யாரும் வர சொல்லு அப்படின்றான் ஸோ யார் அந்த கேங்ஸ்டர் இந்த கேங்ஸ்டர் எப்படி இருப்பார் அவர் பயங்கரமான ஆளா அப்படி இல்லையா அப்படின்றத அடுத்த இல்லை பார்ப்போம் மட்டோமாமே